या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. நாலாவதாக்கில் விஷ்கம்பகம் முடிஞ்சு சிஷ்யன் ஒருத்தன் உள்ளே நுழையிறான். அந்த சிஷ்யன் வந்து தூங்கி எழுந்து இவருக்கு கஷ்யபருக்கு போய் சொல்லணும் அந்த ரஜினியை ராத்திரி முடிஞ்சு வெடிகாலம்புரை எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணால், ஒத்தொத்தரும் வந்து நேச்சரை பார்க்கறச்சே அவாவாளுடைய கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கிறதுக்காக என்ன பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஒரு ஃபிலாசபியோட கொண்டு வந்து சொன்னார். ரெண்டு சைடில் ஒரு பக்கம் வந்து சூரியன் அருணனையும் தூக்கி விட்டுண்டே மேலே உதயமாகறான், இந்த பக்கம் வந்து சந்திரன் வந்து அஸ்தமனமாகறான். ரொம்ப உயரக்க இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அவளுடைய விபூதியெல்லாம் செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு அவள் கீழே போகிற நிலைமைங்கிறது வரலாம். அதே சமயத்தில் ஒருத்தன் தன்னை வந்து தூக்கி விடுறச்சே தன்னை அண்டி இருக்கிறவாளையும் வந்து தூக்கி விடணுங்கிறத காமிக்கிற மாதிரி சூரியன் இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஃபிலசாஃபிக்கல் பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுனால அந்த சிஷ்யனால் அந்த நேச்சரை பார்க்கறச்சே அப்படி இருக்குது. வெறஸ் ஒரு ஸ்ருங்காரபூர்வகமாக ஒருத்தன் இருக்கிறச்சே அவன் பார்க்குற விதமே அப்படியே அந்த ஆகாசம்ங்கிறத எப்படி ஒரு செவ கடிச்சுட்டு வராங்களாம், எத்தனையோ விஷயத்தில் வந்து இல்லை ராத்திரிக்கு வந்து வருத்தமாக இருக்கும் அந்த ஐடியாவை வச்சுட்டு அடுத்தது சொல்கிறார். ஆனால் இட் இஸ் ஸ்டில் நாட் ஸ்ருங்காரபரமாக இல்லாத, பொதுவாக வந்து ஜனங்கள் பெண்களுக்கு எப்படி ஒரு ஒரு விரகம் ஏற்படுறச்சே கஷ்டம் ஏற்படுங்கிறத மாத்திரம் சொல்கிறார். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப இல்லைன்னா சாந்தரசபூர்வமாக ஆயிடும் மொழியும் பிரகிருத்த ரசத்துக்கு வந்து ரொம்ப விரோதமாக இருந்துடக்கூடாது, அதனால அதை ஒட்டி ஒட்டி அங்கே காமிக்கிறார். அதில் அந்த விஷ்கம்பக்கம் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கணும். படிக்கிறியா? அந்தர்ஹிதே ரஷினி சைவ குமுத்வதீமே திருஷ்டிம் நனந்தயதி சம்ஸ்மரணீய சோபா இஷ்ட பிரவாச ஜனிதான்ய பலாஜனஸ்ய என்னன்னா குமுத்வதி சாயேவ குமுத்வதி மே திருஷ்டிம் ததா நந்தயதி யதா பூர்வம் நந்தயதி ஸ்ம. இங்க வந்து எனக்கு இந்த குமுத்வதிங்கிறச்சே அல்லி குளம், அந்த அல்லி புஷ்பங்கள் கொண்டு அந்த அல்லி கொடி இருக்கே குமுத்வதி, எதிர் குளத்தை பார்த்துட்டும் அந்த அல்லி கொடியை சொல்கிறான் குமுத்வதிங்கிறச்சே, இல்லை குளத்தையே பார்க்கலாம். இங்கே வந்து அந்த சந்திரன் மறைஞ்சதுனால அல்லி கொடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்களும் வாடி போய் ஒரு சம்ஸ்மரணீய சோபா, அதனுடைய அழகு வந்து நினைக்கப்பட வேண்டிய ஒரு அழகாக இருக்குது. அதை விரும்பினா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுலலாம் வந்து அதனுடைய அழகு புரியாது, அந்த வேர்டினுடைய அழகு. அதாவது சம்ஸ்மரணீய சோபான்னு ஒருத்தரை பார்க்குறோம் அவளோட ஹே டேஸில், அதாவது சில பேர்லாம் சொல்கிறச்சே இப்போ ரொம்ப அழகாக இருப்பாள் பார்க்குறதுக்கு, வயசானவா மேபி அரவுண்ட் 60s 65 70 வச்சுக்கோங்க, இப்போவே இவ்வளோ அழகாக இருக்கிறச்சு அவள் ஹே டேஸில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் மூலியம், அது சம்ஸ்மரணீய சோபா. இன்னைக்கு அது இல்லை அப்போ இருந்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அனுமானம் பண்ணி நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிற மூலியம் அப்படி ஆயிடுறது. அந்த மாதிரி அந்த அந்த ஞாபகப்படுத்திக்கப்பட வேண்டிய ஒரு அழகா ஆயிடுத்து அந்த அல்லிக்கொடிக்கு. என்னத்தினால? அந்தர்ஹிதே சசினி. இந்த இடத்துல இம்மிடியேட்டா நமக்கு வந்து சமாசோக்தி, அந்த நாயகன் நாயிகாவனுடைய விவகாரம் தெரியறது. பிரகிருத்தமா துஷ்யந்தன் சகுந்தலா, துஷ்யந்தன் போன மாத்திரத்துல சகுந்தலாக்கு எப்படி அப்படியே மோகம் வாடி போய் சம்ஸ்மரணீய சோபா அப்படி ஆயிடுத்து அவளுக்கு. எவ்வளோ பளிச்சுன்னு இருந்தா, எவ்வளோ சியர்ஃபுல்லாக இருந்தா, எத்தனையோ சொல்லலாம் அந்த இடத்துல. ஆனால் இப்போ வந்து துஷ்யந்தன் கிளம்பிட்டான்னு மாத்திரத்தில் அவளுக்கு வந்து ஒரு அவளுடைய அழகு எங்கே ஏன் இப்படி வாடி போயிருக்காளேன்னு சொல்கிற மாதிரி ஆயிட்டா. ஸோ அந்தர்ஹிதே சசினி, சசினி சந்திரனானவன் அந்தர்ஹிதே மறைந்த சமயத்தில் சாயேவ குமுத்வதி, இங்கே யாங்கிறத போடாததுனால அந்த சாயேவ குமுத்வதிங்கிறச்சு அந்த சந்திரன் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு தூரம் மலர்ந்து அழகா பொலிவோட இருந்தாளோ அந்த குமுத்வதி அப்படின்னு அவ்வளவு தூரம் அங்க அர்த்தாந்திரம். ஸோ சாயேவ குமுத்வதி, அந்த அல்லிக்கொடி எது முன்பு மலர்ந்து இருந்ததோ சாயேவ குமுத்வதி சம்ஸ்மரணீய சோபா, அவளுடைய அழகை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அழகை கொண்டவளாக, அதனால் மே திருஷ்டிம் நந்தயதி, அதனால எனக்கு வந்து காவிலிங்கம் அங்க
ஏன் திருஷ்டிம் ந நந்தயதி குமுத்வதி அப்படின்னா வந்து அந்தர்ஹிதே சசினி சம்ஸ்மரணீய சோபா அப்படிங்கிற ஒரு சமர்த்தனம் சொல்றோம். அந்த அல்லிக்கொடியை பார்த்து எனக்கு இன்னைக்கு வந்து அதை அதை நினைச்சு எனக்கு என்னுடைய கண்ணை வந்து அந்த குமுத புஷ்பம் ஆனந்தப்படுத்தலை இல்லையா. அது உடனே ஹி ஜஸ்டிஃபைஸ் ஒரு இஷ்ட பிரவாச ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. இது அர்த்தாந்தர நியாசம் தான். எப்படின்னா சாமான்யத்தை சொல்லி விசேஷத்தை சமர்த்தனம் பண்றார். இந்த சாமான்யம் என்ன? இஷ்ட பிரவாச ஜனிதானி அபலாஜனசிய துக்கானி நூனம் அதிமாத்திர சுதுசகானி. அபலாஜனசிய அபலையா இருக்கக்கூடிய பெண், அபலாங்கிறது பெண்கள், பெண்களின் கூட்டம் இருக்கே இந்த பெண்கள் எல்லாருமே அவர்களுடைய இஷ்ட பிரவாச ஜனிதானி துக்கானி, தனக்கு பிடித்தமான பிரியன் வந்து பிரவாச வெளியூர் போனதுனால ஜனிதானி ஏற்பட்ட துக்கானி கஷ்டங்கள், ஒரு ஒரு விரகம் வருத்தங்கள் இருக்கும் இல்லையோ மனசுல, நூனம் கண்டிப்பா அதிமாத்திர சுதுஸ்ஸஹானி, அதிமாத்திர மிகவும் சுதுஸ்ஸஹானி, பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கும் அந்த துக்கங்கள்ங்கிறது. என்ன பெண்களுக்கு வாஸ்தவமாவே ஒரு இஷ்டப்பட்டவா கிளம்பினா அவளுக்கு வந்து ஒரு துக்கம் வராதா அப்படின்னு அதை சொல்லுகிறார். அதாவது எல்லாருக்குமே இருக்குங்கிறது அடுத்த என்ட்ரன்ஸுக்கு அது இதுவா இருக்கும் சொல்றேன். இஷ்ட பிரவாச ஜனிதானி அபலாஜனசிய பெண்களினுடைய இஷ்ட பிரவாச பிரியன்கள் வெளியூர் சென்றதனால் உண்டான ஜனிதானி துக்கானி நூனம் கண்டிப்பா அதிமாத்திர சுதுசஹானி, ரொம்பவும் அது வந்து பொறுத்துக்க முடியாததாக தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு நிமிஷம், இந்த நூனம்ங்கிறது வந்து இங்க ஒரு வியாக்கியாத்தா வந்து அதை உட்பிரேக்ஷாங்கிறார். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் உட்பிரேக்ஷா, ஐ திங்க் அது தப்புன்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருக்கிறது ராகவ பட்டர் வேற எதுவும் போடல. ஏன்னா நிச்சயமா அப்படி இருக்கும்னு சொல்றச்சே வர்ணிக்கிறச்சே தட் இஸ் மோர் லைக் அ சுவாவோக்தி தென் எனி திங். அதை வந்து உட்பிரேக்ஷான்னு சொல்லக்கூடாது. அல்லது கீப்பிங் இன் மைண்ட் த பர்சன் ஹூ இஸ் சேயிங் இட். இப்போ இந்த சிஷ்யனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விவகாரத்துல வந்து ஹி டஸ் நாட் ஹாவ் இனஃப் எக்ஸ்போஷர் டு ஆல் தீஸ் திங்ஸ், அதனால அவனுக்கு வந்து விஷயம் தெரியாது. ஆகையினால இப்படிதான் இருக்குமோன்னு ஒரு சம்பாவிக்கலாமோ இல்லையோ. ஆனா அது வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் உத்பிரேக்ஷா. எனிவே, அலங்காரம் பார்க்கறச்சே இதுல வந்து அர்த்தாந்தர நியாசம் சொன்னேன். அந்த இஷ்ட பிரவாச ஜனிதங்கிறது வந்து அபலாஜனசியான பொதுவா பெண்களை சொல்லிட்டு, குமுத்வதிங்கிறவளை வந்து ஒரு பெண்ணாக அது விசேஷம், தட் இஸ் அ பர்டிகுலாரிட்டி அங்கே. ஸோ அந்த பர்டிகுலாரிட்டியை சமர்த்தனம் பண்ணுறதுக்கு ஒரு சாமானியத்தை ஜென்ரலிட்டியை சொல்கிறதுனால இந்த இடத்துல அர்த்தாந்திர நியாசம். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கேட்கவே வேண்டாம், நாயகன் மறைஞ்ச உடனே நாயிகாவுக்கு வந்து ஏற்படக்கூடிய துக்கமுங்கிறத சொல்கிறச்சேயே சமாசோக்தி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்ய. அப்பிரஸ்துதமாக இருக்கிற விஷயம் நமக்கு வந்து நாயிகா நாயக பாவம் தெரியறது, அது சமாசோக்தி. காவியலிங்கமும் சொன்னேன் இல்லையா, திருஷ்டிம் ந நந்தயதிங்கிறத சமர்த்தனம் பண்றது சம்ஸ்மரணீய சோபா அப்படிங்கிறது. அந்தர்ஹிதே சசினி சைவ குமுத்வதி மே திருஷ்டிம் ந நந்தயதி சம்ஸ்மரணீய சோபா இஷ்ட பிரவாச ஜனிதானி அபலாஜனசிய துக்கானி நூனம் அதிமாத்திர சுதுசஹானி. இங்க வந்து அடுத்தது என்னன்னா, பிரவிஷ்ய அபடீக்ஷேபேன அப்படிங்கிற ஒரு ட்ரமேட்டிக் எலிமெண்ட். இது என்னன்னா, அது ஒரு விஷ்கம்பகம் முடிஞ்சுடுத்து, விஷ்கம்பகம் முடிஞ்சு என்டர் ஆகிற கேரக்டர் வந்து சிஷ்யன். இன்னொரு ஒரு கேரக்டர் உள்ள நுழையணும்னா அதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் இருக்கணும். ஏதாவது எய்தர் ஒரு லைன் இருக்கணும், இல்லை அனசூயா என்ன சொல்கிறாளோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கணும், இல்லைன்னா அனசூயா கெனாட் என்டர் விதவுட் எனி இன்ட்ரடக்ஷன். அதுக்கு வந்து இல்லையா இன்னொரு ஒரு இது வந்து ஒரு ரெண்டாவது விஷ்கம்பகம்னு சொல்லி இந்த விஷ்கம்பகம் முடிய அடுத்த கேரக்டர் உள்ள வரா அப்படிங்கிற மாதிரி. வேற நாட்டிய சாஸ்திரத்தினுடைய ஒரு ரூல்ஸ் படி, நாடகத்தினுடைய ரூல்ஸ் படி ரெண்டு விஷ்கம்பகம்ங்கிறது வைக்க முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால், ரெண்டே ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இதை வந்து இன்னொரு விஷ்கம்பகம்னு போடவும் முடியாது. நம்ம முதல்ல ஆரம்பிச்சப்போ விஷ்கம்பகத்துல அனசூயாவும் பிரியம்பதாவும் வந்துட்டா அதுல வந்து அந்த சாபத்தினுடைய எஃபெக்ட் எல்லாம் வந்துருத்தோ. ஸோ அந்த ட்ரெண்ட்லயும் இந்த சிஷியனோடத உள்ள புகுத்தி இருக்க முடியாது. ஆகையினால இது தனியா இருக்கு. இப்போ
பிரகிருதம் என்னன்னா அனசூயா இஸ் கோயிங் டு கம் இன். அப்போ அனசூயா வரச்சே என்னன்னா தெர் இஸ் நோ கனெக்ஷன் ஆஸ் சச் பிட்வீன் த கேரக்டர் ஹூ இஸ் கம் இன் அண்ட் த கேரக்டர் ஹூ இஸ் கோயிங் டு கம் இன். இந்த சிஷ்யனுக்கும் அடுத்தது வரப்போகிற அனசூயாக்கும் கனெக்ஷனே கிடையாது, ஆனால் ஒரு கனெக்ஷன் பண்ணணும். எப்படின்னா இந்த சிஷ்யன் மாட்டுக்கு சொல்றான் அபலாஜனஸ்ய துக்கானி அதிமாத்திரம் சுதுசகானி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போகிறச்சு, ஒரு ஒரு ஃப்ளரி ஆஃப் மூவ்மெண்ட்டில் அப்ப பட்டிக்ஷேபம் அபட்டி அப்படிங்கிறது அந்த இது ஜவனிகாவை வந்து தள்ளிண்டு வர்றது, கர்ட்டனை வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸாக அப்படி தள்ளிண்டு வெளில வருது, என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் உள்ள நுழையிறது இருக்கும் இல்லையோ. ஆனால் அந்த சிஷ்யனை பொறுத்தவரையில் இவ உள்ள வந்ததோ இல்லை இவளோட இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ரைட், அந்த சிஷ்ய மாட்டுக்கு சொல்லிட்டு இப்போ அடுத்த லைன் போயிட போறான். கனெக்ஷன் இல்லாத இருக்கும், அடுத்தது ஒரு ரெண்டு டயலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் புரியும், ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சிடும். அனசூயா யத்யபி நாம விஷய பராங்முகஸ்யாபி ஜனஸ்ய ஏதன் விதிதம் ததாபி தேன ராஜ்யா சகுந்தலாயாம் அனாரியம் ஆச்சரிதம். சிஷ்ய யாவது உபஸ்திதாம் ஹோமவேலாம் குரவே நிவேதயாமி. ஸோ இப்போ பார்த்தா தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் த சிஷியன் அண்ட் அனசூயா. அவ ரெண்டு பேருக்கும் எந்த விதத்துலேயும் ஒரு சம்பந்தமே கிடையாது. இவன் மாட்டுக்கு அந்த ஒரு இதை வர்ணிக்கிறான், இப்போ சந்திரன் சந்திராஸ்தமனத்தை வர்ணிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் அனசூயா உள்ள நுழைஞ்சு எத்யபி நாம அவ ஏதோ கேட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் அவ ஷி இஸ் நாட் டிரெக்ட்லி டாக்கிங் டு த சிஷியன், அதை மனசில் வச்சுக்கணும். ஸோ எத்யபி நாம விஷய பராங்முகஸ்யாபி ஜனசிய ஏதத்து நவிதிதம். விஷயங்கள் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுல அதிலிருந்து முகத்தை திருப்பிண்டவா விஷய பராங்முகசிய, ராகமே இல்லாத ஈர்ப்பே இல்லாத ஒரு பர்சன், விஷயங்களை அனுபவிக்கணுங்கிறதுல ஈர்ப்பு இல்லாத ஒரு பர்சனுக்கு கூட ஏதத்து ந விதித்தம். எத்யபி விஷய பராங்முகஸ்யாபி ஜனசிய ஏதத்து ந விதித்தம். ஏதத்துங்கிறது வந்து நம்ம அடுத்த லைனை வச்சுட்டு தான் சொல்றோம், ததாபி தேன ராஜ்யா அந்த ராஜாவினால் சகுந்தலாயாம் அனாரியமாச்சரித்தம். சகுந்தலாட்ட ஒரு ஹி ஹஸ் பர்ஃபார்ம்டு அன் இக்னோபிள் ஆக்ட். இந்த மாதிரி இப்போ செய்யக்கூடாத ஆரியர்கள் நோபல் பீப்புள்லாம் பெரிய மனுஷா செய்யாத ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கானோ இல்லையோ அப்படிங்கிற அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா விஷய பராங்முகசிய ஜனசியாபி ஏதத்துன்னு விதித்தம் எத்யபி, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாத இருந்த எனக்கே இந்த ஒரு ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு விவகாரங்கள் தெரியாத இருந்த பொழுதிலும் அந்த ராஜா பண்ணது தப்புதானே அப்படிங்கிறான். இப்ப இதுக்கும் அவன் அந்த சிஷ்யன் சொன்னதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா அவன் அந்த விஷய பராங்முகசிய ஜனசியங்கிறது வந்து தன்னை சொல்றாளா சிஷ்யனை சொல்றாளாங்கிறது டவுட்டு. இது வந்து நமக்கு வந்து அந்த டவுட்டை வந்து பெருசாக தீர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு. இட் கேன் இம்ப் ஷீ இஸ் ப்ராபப்ளி ஒன்லி டாக்கிங் டு ஹர் செல்ஃப். அவள் வந்து சிஷ்யன் சொன்னதை கேட்கவே இல்லை, அவள் தன்னை பற்றி சொல்லிண்டு உள்ள வரா, என்னன்னு சொல்லிண்டு உள்ள வரா. அதே மாதிரி எனக்கு வந்து விஷயத்தில் ஈடுபாடு இல்லை, எனக்கு இது தெரியாது, ஸ்ருங்காரத்தினுடைய விவகாரங்கள் தெரியாது, ஆனால் அந்த ராஜா பண்ணது நியாயம் இல்லை ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனசூயாவினுடைய என்ட்ரன்ஸ் இந்த பக்கம். அந்த பக்கம் அவன் சொல்லிட்டு போகிறச்சே பெண்கள் வந்து பொதுவாகவே துக்கம் ரொம்பவே அனுபவிப்பா இஷ்டஜனங்கள் போனதுக்கு அப்புறம். இப்போ இந்த ரெண்டுத்தினுடைய எஃபெக்ட் அண்ட் கனெக்ஷன் வந்து நாடகத்துல உனக்கு ஆடியன்ஸுக்கு தான் அது ஃபீல் ஆகிறது, நடிக்கிறவாளுக்குள்ள அங்க கனெக்ஷனே கிடையாது. தே ஹவ் நாட் ஹர்ட் இட், அது கிளியர் சரியா? ஏன்னா தே ஹவ் நாட் ஹர்ட் இட், அவ இவன் சொன்னதை பத்தி சொல்ல முடியாது, உனக்கு என்ன தெரியும்னு கேட்கற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் இன் கீப்பிங் வித் அனசூயாஸ் கேரக்டர் ஆல்சோ. ஆகையினால அந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ளான கனெக்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கனெக்ஷன்? பெண்களுக்கு வந்து பிரியனோட ஒரு இது விரகம் ஏற்படுறச்சு துக்கம்ங்கிறது தாழ முடியாது. இந்த விஷயத்தை பெண்களுக்கு தாங்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அவன் அந்த நாயகன் பண்ணது தப்பு தானே, அவன் விட்டுட்டு போனது ஒரு விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காத இருக்கிறதுங்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள நுழையிறான் இல்லையா. அந்த கனெக்ஷன் நமக்கு புரியணும். ஆ
அண்ட் தென் அப்ப சிஷ்யன் வந்து என்ன சொல்றான் இங்க, யாவது உபஸ்திதாம் ஹோம வேளாம் குரவே நிவேதயாமி, ஹோமம் ஹோமம் சமயமானது உபஸ்திதாம், பக்கத்துல நெருங்கிடுத்து ஹோமம் பண்ண வேண்டிய டைம் இது அப்படின்னு நான் போய் குருட்ட சொல்றேன், காஷிபர்ட்ட கன்வர்ட்ட நான் போய் சொல்றேன் அப்படின்னு சிஷ்யன் சொல்லிண்டு இதி நிஷ்கிராந்தகா அவனுடைய வேலை ஓவரங்க. ரைட்டா, எதுக்குன்னா அனசூயா வந்து எழுந்த உடனே அவ திருப்பியும் உள்ள நுழைய முடியாது. விஷ்கம்பகம் முடிஞ்சு பார்த்தேன்னா, விஷ்கம்பகம் முடிஞ்சு அவ திருப்பி நுழையறச்சே இது சரிப்பட்டு வராது. ஸோ இதில் வந்து இந்த டைம் லேப்ஸை காமிக்கிறதுக்காக நடுவில் இந்த ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அபடீக்ஷேபேனு சொல்லி அவ அந்த கர்ட்டனை தள்ளிண்டு வர்றச்சே ஷி ஜஸ்ட் என்டர்ஸ் விதவுட் அன் இன்ட்ரடக்ஷன். ஓகேயா? ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இந்த சிஷ்யனோட பாத்திரம் இங்கே வரத்துக்கு வந்து டைம் லேப்ஸ் காட்டுறது. டைம் லேப்ஸ் கம்பகத்துக்கும் சூர்யாவோட பிரவேசம். ஆமாம், என்ன டைம் இருக்கு இப்போ கன்வர்ட்ட போய் சொல்லணும், காலங்கார்த்தால வேலை இது. அந்த டைம் வந்து எப்போ இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு எங்கே தெரியறதுன்னா, கொஞ்ச நேரத்தில் தெரியும் சகுந்தலாவை ரெடி பண்ணி துஷ்யந்தனுக்கு அனுப்பணுங்கிறது. அந்த எந்த டயத்துல நம்ம இப்ப இருக்கோங்கிறத தெரிவிக்கிறதுக்கு அப்படியே ஒரு பாமாவாளுக்கு துக்கமா இருக்குமோ இல்லையோன்னு நம்ம வந்து பொதுவா சொல்றது நமக்கு நாடகத்துக்கு உபயோகமாயிடுறது, ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு. எது சும்மா இல்லையே, இட் இஸ் நாட் வெட்டியா இல்ல அது. ஒரு ஸ்லோகம் நடுவுல போனா போறது 21 ஸ்லோகத்துக்கு. ஆமா, இம்பார்ட்டன்ஸ் இஸ் திஸ். சி ஃபர்ஸ்ட் அவனோட இது வந்து அவனுடைய ஃபிலோசாபிக்கல் பெண்ட் ஆஃப் மைண்டில் அவன் சொல்கிறான் சிலது இன் கேரக்டர். அட் த சேம் டைம் நாடகத்தினுடைய ஒரு பிரகிருத்த ரசமான விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தை கொண்டு வரணும் அங்கே, அதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் உபயோகப்படுறது. ரசம்னு நான் சொல்ல மாட்டேன் இதை, ஏன்னா உனக்கு வந்து சமாசோக்தி தான் இது. போஷிக்கிறது அவ்வளவுதான், ஷிங்காரத்தை போஷிக்கிறதுக்கு இது வந்து ஒரு உபயோகமா இருக்கு உனக்கு இந்த இடத்துல. ஏன்னா அவனை பொறுத்தவரையில் விவக்ஷாவும் அங்க வந்து இது கிடையாது, ஷிங்காரம் கிடையாது. அந்த மாதிரி பார்த்தோம்னா அதுதான் சொன்னேன் ஆரம்பத்துல, எப்படி நேச்சர் டிஸ்கிரிப்ஷனை பாக்கறச்சே ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, மனசுல நமக்கு அஜிடேஷன் இருந்ததுன்னா அந்த நதியை பார்த்தா வந்து என்ன எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓடுற பாரு நதி அப்படின்னு தோணுமா இருக்கும். இல்ல ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் டிசைரஸ் டு காம் டவுன் ஹிஸ் ஓன் மைண்ட், ஹி மைட் திங்க் தட் ஓ இந்த நதி வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்மள என்னமோ மனசை காம் பண்ற மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணும். இதுக்கும் நதி போகிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நதி மாட்டுக்கு தன் வேலையை பண்ணிட்டு இருக்கு, நிம்ன தேசமா இருக்கு, ஊர்த தேசத்துல இருந்து நிம்ன தேசத்துக்கு அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இல்ல ஒரு இவனா இருந்தா பிராமணனா இருந்தா அங்க வந்து அடாடா பிரமாதமா நம்ம சந்தியாவந்தனம் பண்ணலாமே உட்காந்துருவானா இருக்கும். ஈச் ஒன் டு தேர் ஓன் இல்லையா. அந்த மாதிரி சிஷ்யனை பொறுத்த வரையில் அவன் மாட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு போயிடுறான், கவியோட இன்டென்ஷன் அங்க தெரிஞ்சுக்கோ. சகுந்தலாவும் துஷ்யந்தனும் இங்க பிரிஞ்சிருக்கா, அதனால சகுந்தனா வேதனைப்படுறா, சகுந்தலா வேதனைப்படுறா அப்படிங்கிற விஷயத்த நமக்கு புட் ஃபோர்த் பண்ணணும் கவிக்கு. இதி நிஷ்கிராந்த அனசூயா, இது ஒரு பெரிய டயலாக் அவ சொல்றா, அதுல ரெண்டு ரெண்டு லைனா பார்த்து வருவோம். பிரதிபுத்தா அபி கிம் கரிஷ்யே நமே உச்சிதேஷு அபி நிஜகாரியேஷு ஹஸ்தபாதம் பிரசரதி. பிரதிபுத்தா அபி எழுந்தது, அங்க சுப்த உத்திதா சிஷ்யான்னு வந்தது. சோ பிரதிபுத்தா அபி எழுந்த பிறகும் கிம் கரிஷ்யே நான் என்ன பண்ண முடியும், நமே உச்சிதேஷு நிஜ காரியேஷு உச்சிதமான என்னுடைய காரியங்களில் மே என்னுடைய ஹஸ்தபாதம் ந பிரசரதி எனக்கு கைகால் ஓடல காரியங்கள் பண்றதுல. ஏன் அப்படி சொல்றா, சி அதனுடைய எஃபெக்ட் வந்து என்னன்னா, முன்னாடி சொன்னா இல்லையா ராஜ்யா அனாரியம் ஆச்சரித்தம்னு சொன்னாலும் இல்லையோ, அதோட கண்டினியூவேஷன் இங்க அவளுடைய மோனலாக். ரைட்டா, அதனால எனக்கு வந்து சகுந்தலாவனுடைய துக்கத்தை நினைச்சு எனக்கு கை கால் ஓடல என்னுடைய காரியங்கள் பண்றதுக்கு. காமஹ இதானி சகாமோ பவது ஏன அசத்ய சந்தே ஜனே சூன்ய ஹ்ருதயா சகி பதம் காரிணம். காமஹா இதானியம் சகாமஹா பவத்து, ரொம்ப திருப்தியோ இல்லையோ அப்படிங்கிறான். மன்மதனுக்கு வந்து இப்போ நல்ல திருப்தியா இருக்கும், ஏன்னா
அசத்தியசந்தே, சத்தியசந்தேனா ட்ரூ டு ஹிஸ் ப்ராமிஸ். இங்கே வந்து அசத்தியசந்தேனா வந்து இது சத்தியத்தை காப்பாத்துறவனா இல்லாத ஜனன், ஒரு மனிதன் மனிதனிடத்தில் சூன்ய ஹிருதயா சகி பதம் காரிதா, தன்னுடைய பதம் அதாவது ஈடுபாட வச்சிருக்கான். ஓ, எவன் வந்து சத்தியத்தை காப்பாத்தலையோ அந்த மாதிரி ஒரு புருஷன் இடத்தில் சூன்ய ஹிருதயா சகி, எந்த ஒரு கல்மஷமும் இல்லாத சூன்ய ஹிருதயம்ங்கிறதுனால தானே அவளால வந்து அசத்திய சந்தே ஜனே பதம் காரிதம். அந்த இடத்துல ஒரு காவியலிங்கம் இல்லையா, இல்லை ஹேத்து அலங்காரம்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதுவா புரியுதா? இது ஹேது அலங்காரமா? இல்ல இல்ல, அந்த லைன் புரிஞ்சதோ இல்லையோன்னு அடுத்தது. ஆமா புரியுது. இல்ல இல்ல, ஏதிந்த முக்தா அப்படின்னு அந்த சூன்ய ஆமா, சரியாக்க சூன்யா இன்னசென்ட்டா இருக்கிறதுனால. ஏன சத்திய சந்தே ஏனா அந்த காமேன அசத்திய சந்தே தனி இல்ல, எஸ்மாத் காரணாத் காம இதானீம் சகாமஹா பவது, ஏன காமேன, கரெக்ட் தான், காமேன மன்மதன்னால வந்து இந்த மாதிரி பதம் காரிதா வைக்கப்பட்டவள். ஷி வாஸ் புஷ்ட் இன் டு சச் சிச்சுவேஷன். அதவா துர்வாசசஹ கோபஹ ஏஷ விகாரயதி அந்யதா. துர்வாசருடைய கோபம் இப்படி மருவிருக்கோம் இல்லையோ, இது வந்து மன்மதன் பிடிச்சி தள்ளியிருக்காங்கிறது கிடையாது, துர்வாசருடைய கோபத்தினால தான் அவனும் வந்து தன்னுடைய ப்ராமிஸை கீப் அப் பண்ணலை, வரலை. அந்யதா கதம் சஹ ராஜர்ஷிஹி தாதிருஷானி மந்திரயித்வா ஏதாவத் காலஸ்ய லேகமாத்திரமபி ந விஸ்ருஜதி. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கதம், ச ராஜர்ஷிஹி, ச ராஜர்ஷிஹி தாதிருஷானி மந்திரயித்வா, அப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை விடுவேனா, உன்னை போல உண்டா, அதாவது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் எனக்கு அப்படிங்கிறானோ இல்லையோ, த்வே பிரதிஷ்டே மம, பூமி ஆமா பூமி பூமி ஆ பரிக்ரஹ பகுத்வேபி த்வே பிரதிஷ்டே குலஸ்ய மே சமுத்திர வசனாச்சோர்வி சகீச்ச யுவையோர் இயம் அப்படிங்கிற ஸ்லோகம், அதை வந்து இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். அந்த மாதிரி தாத்ரிஷீம் தாத்ரிஷானி மந்திரயித்வா, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஏதாவத் காலஸ்ய, இவ்வளவு நேரம் வந்து ஒரு லேகம் கூட எழுதலையே, ஒரு லெட்டர் கூட எழுதலைன்னா எப்படி? தஸ்மாத் தரிதஹ அபிஞானம் அங்குலியகம் தஸ்ய விசிருஜாவஹ துக்கஷீலே தபஸ்வி ஜனே கஹ அபியர்த்யதாம். ஸோ ததீதஹா தத் தஸ்மாத், தஸ்மாத்து அந்த காரணத்தினால, அவன் ராஜா ஒரு லெட்டர் கூட எழுதாத காரணத்தினால அங்குலியகம் அபிஜானம் தஸ்ய விசிறுஜாவகா, அவனை பொருட்டு நம்ம அனுப்பிச்சுடுவோம், அவனுக்கு அனுப்பிச்சுடுவோம், ஏதோ அந்த அடையாள மோதிரத்தை அவனுக்கு அனுப்பணும். இப்போ துக்கஷீலே தபஸ்வி ஜனே கோ அபியர்த்யதாம், துக்கஷீலே தபஸ்வி ஜனே, துக்க தபஸ்வி ஜனங்கிறது ஜென்ரலாவே எல்லாரையும் சொல்றா, துக்கஷீலே தபஸ்வி ஜனேங்கிறச்சு இங்க வந்து துக்கஷீலேஷு தபஸ்வி ஜனேஷுங்கிற அந்த அமங்க தபஸ்விகள், தபஸ்விகளுக்கு நடுவுல துக்கத்தையே வந்து சீலமாக கொண்ட ஒரு, இந்த துக்கத்தையே சீலமாக கொண்டன்னா இவாளுக்கு வந்து பெருசா நகரத்தினுடைய விவகாரங்கள் எதுவுமே தெரியாதோ இல்லையோ வாளுக்கு, அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு நடுவுல யார்கிட்ட வந்து இந்த பொறுப்பை கொடுத்து நம்ம அனுப்ப முடியும்? அந்த இடத்துல துக்க சீலேஷுங்கிற மாதிரி அந்த ஜாதோ ஏகவச்சனம் எடுத்துக்கிறது பெட்டர். இந்த என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் தபஸ்வி ஜனங்களுக்கு நடுவுல கஹா அபியர்த்தியதாம், யாரை போய் கேட்கறது நீங்க இந்த அடையாளத்தை கொண்டு போய் ராஜாட்ட கொடுன்னுட்டோம். ஆக்சுவலி அந்த துக்கஷீலம்ன்ற வார்த்தை பற்றியில எனக்கு அதாவது துக்கஷீலம்ங்கிறதே எப்படி சொல்றது, ஒரு துக்க தபஸெல்லாம் பண்ணி பண்ணி அவளுக்கு வந்து ஒரு சொகுசுன்னு தெரியாதுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆமா, தட் ஹோல்ட்ஸ் குட். இல்ல, துக்கம் மாத்திரம்தான் அவளுக்கு தெரியும், ரொம்ப வந்து இது தெரியாது. மெயினா வந்து அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்னா, நகரத்தினுடைய ஒரு விவகாரங்கள் தெரியாதவாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், நகரத்தினுடைய சொகுசு தெரியாதவாங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறது பெட்டர். இரு ஒரு நிமிஷம், நம்ம காலையே ஏதாவது சொல்றாரான்னு பார்த்துடுறேன், அவரோட நோட்ஸ். ஹேபிச்சுவலி சஃபரிங் ஹார்ட்ஷிப்ஸ், ஆமாம்,
நிறையா கஷ்டங்கள். சில பேர் அதை இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, ஹார்ட் டு ப்ளீஸ் ஆர் ஹார்ட் டு மேனேஜுங்கிற அர்த்தத்துலேயும் சொல்கிறா. இல்ல அடுத்த லைன் படிச்சா புரியுமா? இல்லை இல்லை, அடுத்தது படிச்சா அதனால இல்லை, அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஏன்னா அடுத்தது வந்து சகியினுடைய ஒரு தோஷம் தான் இது, அதனால என்ன சொல்லுவாரோ தெரியலங்கிற, தட் இஸ் நாட் த பாயிண்ட். துக்கஷீலேங்கிற இடத்துல, இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக அவளுக்கு துக்கத்தையே அனுபவிச்சு பழக்கம், இப்போ போய் அவளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம என்னத்துக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே அவ பலவிதமான ரெஸ்பான்சிபிள், என்ன பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா இந்த இடத்துல? பிகாஸ் காட்டில் வசிக்கிறதுங்கிறது ஒரு சாமானிய காரியம் இல்லையோ இல்லையோ. எல்லாத்துக்கும் ரைட் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் அவளுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாகணும். இதில் போய் இந்த மோதிரத்தை கொடுத்து நீ போய் அந்த ராஜாவை பாரு அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்றதுங்கிறான். அவாவாளுக்கு அவாவா காரியத்தை பார்த்துக்கிறதுக்கே இங்கே வந்து சரியா இருக்கு, இதுல எக்ஸ்ட்ரா பொறுப்பை நான் எப்படி கொடுக்கறதுங்கிறா, அதனால துக்கஷீலேங்கிறா. பலவிதமான கஷ்டங்களையே அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த தபஸ்வி ஜனங்களுக்கு நடுவில் யாரை கேட்பது? அபியர்த்தியதாமங்கிறதுனால கேட்கறான், நான் யாரேன்னு போய் இப்ப கேட்பேன், நீ இதை பண்ணு செத்த அப்படின்னு. நானும் நானும் சகிகாமி தோஷஹ இதி வ்யவசிதா அபி ந பாரயாமி பிரவாச பிரதிநிவிருத்தஸ்ய தாத காஷ்யபஸ்ய துஷ்யந்த பரிணீதாம் ஆபன்ன சத்வாம் சகுந்தலாம் நிவேதயது இத்தம் கதே அஸ்மாபிஹி கிம் கரணீயம். இப்போ இந்த இடத்துல வந்து சகுந்தலா தான் தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரியும், சகிகாமி தோஷஹா, அதனால நான் வந்து எப்படி போய் இவர்கிட்ட கன்வர்ட்ட சொல்றது, இவர் துஷ்யந்தன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கா சகுந்தலா அப்படின்னு எப்படி நான் சொல்றது? நானும் சகிகாமி தோஷஹா இதி வியவசிதா அபி, வியவசிதானா அதை அறிந்தவளாக இருந்த பொழுதிலும், எனக்கு தெரிஞ்ச பொழுதிலும், ஈவன் தோ ஐ எம் கன்வின்ஸ்டு தட் இது வந்து அவளுடைய ஃபால்ட், அதாவது அவளுடைய ஃபால்ட்டுங்கிறது இல்லை, அவ வந்து பார்க்காததுனால, அவ வந்து துர்வாசரை வந்து கண்டுகாததுனால இந்த துர்வாசரனுடைய சாபம் ஏற்பட்டது, அந்த சாபத்தின் காரணமாக அவ இப்ப தவிக்கிறா, ஆகையினால அது சகுந்தலாவினுடைய தப்பு. அந்த கல்யாணத்து மோதோ அல்லது சகுந்தலா வந்து துஷ்யந்தனை வந்து ஆசைப்பட்டதோ, அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணின்றதோ காந்தர்வ விவாகம், அதுல தப்பு சொல்லலை இந்த இடத்துல. இந்த சகிகாமி தோஷகாங்கிறது துர்வாசர் மாதிரி ஒரு பெரிய ரிஷியை வந்து அவ இக்னோர் பண்ணாங்கிறது தான் தோஷம். ஓகே, அந்த தோஷத்தை தான் சொல்றான். நானும் சகிகாமி தோஷ இது வியவசிதா அபி பிரவாச பிரதிநிவிருத்தசிய, வெளியூர் போய் திரும்பி வந்த தாத்த காஷ்யபஸ்ய கண்வரிடத்தில் துஷ்யந்த பரிணீதாம், துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணி ஆபன்ன சத்வாம், இந்த ஆபன்ன சத்வாம் அப்படின்னா ரொம்ப ஒரு கர்ப்பிணியா இருக்கிறவான்னு சொல்றான். கண்வர் வந்து வெளியூர் போயிட்டு பிரதிநிவிருத்தசிய திரும்பி வந்த தாத்த காஷ்யபஸ்ய இவரிடத்துல கண்வரிடத்தில் துஷ்யந்த பரிணீதாம், துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணி ஆபன்ன சத்வாம் சகுந்தலாம், கர்ப்பம் தரிச்சிருக்காவ அப்படிங்கிற விஷயத்த நிவேதயத்தும் ந பாரயாமி, அதை தெரிவிக்கிறதுக்கு என்னால முடியல. இத்தம் கதே, இவ்வாறு சென்ற பொழுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறச்சே நான் என்ன பண்றது நம்பன்னு எனக்கு தெரியல. நான் சூயா ஆபன்ன சத்வான கர்ப்பிணின்னு அர்த்தம். ஓகே, இந்த அஸ்மாபிகின்றது அவோ அவ்வோ அப்புறம் பிரியம் வதா இந்த மாதிரி ஜென்ரல். ஆமா, நாங்க எல்லாரும் சகி ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்றது இந்த இடத்துலங்கிற. பிரவிஷ்ய பிரியம் வதா சஹர்ஷம் சகி துவரஸ்வ சகுந்தலாயாக பிரஸ்தான கௌதுகம் நிர்வர்த்தயிதும். பிரஸ்தான கௌதுகம், சகி துவரஸ்வ கிளம்பு, சகுந்தலா வந்து கிளம்பணும், பிரஸ்தான கௌதுகம் அந்த மங்களகரமான விஷயங்கள்லாம் பண்ணுவா இல்லையா, கிளம்பரிச்சே ஒரு இது பண்றது, அலங்காரம் பண்றது, கௌதுகம்ங்கிறது ஒரு ஆஸ்பிஷியஸ் இது செரிமனி, அதனால அவ கிளம்புறதுக்கு உண்டான உற்சவத்தை நிர்வர்த்தயித்தும் செய்வதற்காக கிளம்பு துவரஸ்வ சீக்கிரம்பா. என்ன
इदानीं सुखशयन मृच्छिका शकुन्तला सकाशं गतास्मि ततः यावदेनां लज्जा अवनतमुखीं परिष्वद्य तात काश्यपेन एवम् अभिनन्दिता. இதானி ஸ்ருணு சொல்றேன் நான் என்னாச்சுன்னு. இதானீம் இப்பொழுது சுகசயன பிருச்சிகா சகுந்தலா சகாசம் கதா அஸ்மி. சுகசயன நன்ன தூங்கினியான்னு கேட்கறதுக்காக நான் போனேன். சுகசயன நன்கு தூங்கி எழுந்தாளாங்கிறத பிருச்சிகா கட்பவளாக சகுந்தலா சகாசம் கதா அஸ்மி. சகுந்தலா கிட்டக்க போனேன். ததஹ அப்பொழுது யாவத்து ஏனாம் லஜ்ஜா அவனதமுகீம் பரிஷ்வஜ்ய தாத காஷ்யப்பேன. லஜ்ஜா அவனதமுகீம் வெட்கத்தினால் தலைகுனிந்தவளான சகீம் இவளை ஏனாம் இவளை சகுந்தலாவை பரிஷ்வஜ்ய அனைத்து தாத்த காஷ்யப்பேன இவர் கண்வர்னால அபிநந்திதம் கூறப்பட்டது. அப்படியே அவர் ஆலிங்கனம் பண்ணி சொல்றார் குழந்தைய தழுவி. दृष्ट्या धूमाकुलित दृष्टेः अपि यजमानस्य पावकः एव आहुतिः पतिता. पत्रे सुशिष्य परिदत्ता विद्या इव अशोचनीया संवृत्ता இன்னைக்கே நான் உன்னை வந்து ரிஷி ரக்ஷிதாம் ரிஷிகள்னால காப்பாற்றப்பட்டவளாக உன்னை வந்து பர்த்துஹு சமீபம் விசர்ஜயாமி உனக்கு விடை கொடுக்கறேன். உன் கணவனோட நீ போய் சேர்றதுக்கு ரிஷிகளோட ரட்சிக்கப்பட்டவளாக நான் உன்னை அனுப்பிச்சுடுறேன் அப்படிங்கிறார். அதுக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்றார். அவருக்கு சந்தோஷம் என்னன்னா தூம ஆகுலித திருஷ்டேரபி யஜமானசிய அப்படியே புகையினால அப்படியே கண்ணு வந்து கலங்கி இருக்கக்கூடியதாக இருந்த பொழுதிலும் ஒரு யஜமானனுடைய பாவகே அக்னியில் ஆகுதிஹி பதிதா என்னது புகை அத்தனை புகை வருது யஜமானன் எவன் ஆகுதியை போடணுமோ அவனுக்கு கண்ணு ஃபுல்லா கலங்கி இருக்கு. அவனுக்கு எங்க போடுறோம் என்னன்னு தெரியலையா இருக்கலாம். அதுக்கு உண்டான எஃபர்ட்டை போடுறச்சே தானே அந்த ஆகுதி போய் கரெக்டா விழ வேண்டிய இடத்துல அந்த பாவகம் அதாவது அக்னியிலேயே விழுந்துருத்து பக்கத்துல விழாத அப்படிங்கறச்சு திருஷ்டியா. நல்ல வேலை நல்ல வேலை. கண்ணு வந்து கலங்கி இருந்தாலும் அந்த யஜமானனுடைய ஆகுதிங்கிறது பாவகேயேவ பதிதா யஜமானசி ஆகுதின்னு போடணும். சோ யஜமானனுடைய ஆகுதியானது அவன் விட வேண்டிய ஆகுதி பாவகேயேவ பதிதா. இன்னொன்னு வத்சே சுஷிஷ. இந்த இடத்துல வந்து எனக்கு உன்னை யாரிடத்துல ஒப்படைக்கணும்னு தெரியாத நான் வந்து மோகிச்சு இருந்த சமயத்திலையும் நீ கரெக்டான ஆள்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்க அப்படிங்கிறதுக்கு சொல்ற. அதுக்கப்புறம் சுஷிஷ்ய பரிதத்தா வித்யா இவ அசோச்சனீயா சம்ருத்தா. நல்ல சிஷ்யனுக்கு நம்ம சொல்லி தந்துட்டோம் வச்சுக்கோ. நம்ம வந்து வருத்தமே பட வேண்டாம். இந்த வித்தை நாளைக்கு நின்றுடுங்கிற ஒரு தைரியத்துல நம்ம நிம்மதியா இருக்கலாம் பாரு. அந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஒரு பொறுப்பு ஒப்படைச்ச மாதிரி இருக்கு எனக்கு அப்படிங்கிற அர்த்தம். இத்தனை நாள் வந்து வித்தைய கட்டி காத்துருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வித்தையை சொல்லி கொடுத்துட்டேன்னா எங்கிட்ட இந்த வித்தை போயிடுத்துங்கிறது கிடையாது. இட் பிலாங்ஸ் டு மீ ஆல்சோ பட் அட் த சேம் டைம் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டிரான்ஸ்பர்ட் ஃபார் தி அதர் பர்சன் டு ஸ்ப்ரெட் இட் அரவுண்ட். நான் மாத்திரம் இல்லை இன்னொருத்தரும் பார்த்துப்பாங்கிற ஒரு தைரியம் வந்துடுறது இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிரஷன். அந்த இது மாதிரி விதரதி குரு பிராக்ஞே யதைவ ததா ஜடே நச்சகலு தயோர் ஜானே சக்திம் கரோதி அபஹந்திவா அபஹந்திவா. ஆனால் அந்த பலத்தில் பேதம் இருக்கு. அந்த பூயான் பேதா பலே எப்படி சுச்சிர் பிம்போத்கிராகே மணிஹி புனர் மிருதாம்சயா. அதனால சுஷிஷ்ய தத்தா கரெக்டான சிஷ்யன்ட்ட பார்த்து நம்ம வித்தையை கொடுத்தோம்னா அவர் சொல்ற மாதிரி மணி நல்ல ஒரு ஜெம்மா இருந்தா அந்த சிஷ்யன்னா அதை கிரகிச்சு இன்னொருத்தருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். வெறும் மண்பிண்டமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு வித்தை போச்சுன்னா அப்படியே இருக்கிற இடம் தெரியாது அழிஞ்சு போயிட போறது. அதனால குரு வந்து சக்தியை கிரியேட் பண்றாருங்கிறதே கிடையாது ஒருத்தரோட புத்தியில. கிரகிக்கிறவாளுடைய சாமர்த்தியம் தான் அது. அதனால சுசிஷ்யங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா எம்ஃபசிஸ் கொடுக்குறாரு. நல்ல சிஷ்யன்ட்ட நம்ம ஒரு வித்தியை கொடுத்தோம் வச்சுக்கோ அப்போ அசோச்சனீயா சம்பிரத்தா. ஒரு ஐ டோன்ட் நீட் டு வரி அபவுட் யூ. ஒரு கவலைக்கு உட்பட்டவளாக நீ இருக்கவே மாட்டே இனிமே. ஏன்னா உன் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இனிமே அவன் பார்த்துருவான். நல்லோம் அதுதானே வேணும். என்ன கன்யா ரூபம் மாத்மா மாதா
குலம் அப்படின்னு சொல்லுவாளே, ஒரு பெண்ணுக்கு வந்து வரன் பார்க்கறச்சு யார் யார் என்னென்ன பார்க்கறா அப்படின்னுட்டு, அதில் வந்து பிதா குலம்னு நினைக்கிறேன், நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கறது. மாதா வந்து வித்தமா? வித்தம், ஆமாம், மாதா வித்தம், பிதா குலம், கன்யா ரூபம், மிஷ்டான்னம் இதரே ஜனாகவா, என்ன சாப்பாடு போடுறான்னு பார்த்துட்டு இருப்பான் மற்றவள்லாம் கல்யாணத்தில். அது மாதிரி அத்யைவ இன்னிக்கே ரிஷி ரக்ஷிதாம் துவாம் பர்த்துஹூ சகாசம் விசர்ஜயாமி அப்படின்னு அவர் சொன்னார் காஷ்யபர். ஆகையினால நீ கலந்து இதெல்லாமே வந்து அப்பிரஸ்துத பிரசம்சாவா? இது வந்து அப்ரஸ்துத பிரசம்சா திருஷ்டாந்தமா என்னன்னு யோசிக்கிறேன். இந்த சுஷிஷ்ய பரிதத்தா வித்யா இவங்கிறச்சே அந்த இடத்துல உபமாலங்காரம் வந்துடுறது இல்லையா. இதுக்கு வந்து அந்த ஆகுதிஹி போடுறது வந்து இருக்கே, பாவகேயேவ ஆகுதிஹி பதிதாங்கிறது திருஷ்டாந்தம் அது. அந்த இடத்துல உனக்கு வந்து அப்ரஸ்த பிரசம்சா வர முடியாது. இட்ஸ் டைரக்ட் எக்ஸாம்பிள் தானே அவர் கொடுக்கறது, பிம்ப பிரதிபிம்ப பாவம் தான் அந்த இடத்துல. ஓகே, அனசூயா. அனசூயா அத கேன சூச்சிதஹ தாத காஷ்யபஸ்ய விருத்தாந்தஹ. கேன சூச்சிதா, யார் அவருக்கு சொன்னார் விஷயத்தை? காஷ்யபஸ்ய விருத்தாந்தா, இந்த கதையெல்லாம் யார் அவர்கிட்ட சொன்னா? துஷ்யந்தன் வந்தது, அவளும் இவ துஷ்யந்தனால கர்ப்பிணியா இருக்காங்கிறதெல்லாம். பிரியம்பதா அக்னி சரணம் பிரவிஷ்டஸ்ய சரீரம் வினா சந்தோமையா வாசம். அக்னி சரணம் பிரவிஷ்டஸ்ய, அக்னி சரணம்ங்கிறது வந்து அக்னிகளை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு யாகசாலை மாதிரி இருக்கிற இடம், எங்க அக்னிஹோத்திரம் பண்றதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள அவர் போகிறச்சு. அவர் அக்னிஹோத்திரம் இல்லை, இப்போ ஏன்னா அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்றார். ஸோ அவருக்கு உண்டான தைனந்தின ஒரு அக்னி காரியம் இருக்குமோ இல்லையோ, அந்த அக்னி காரியத்துக்காக அவர் செப்பரேட்டா ஒரு ரூம்குள்ள போகிறச்சே, அந்த அக்னி சரணம் பிரவிஷ்டஸ்ய சரீரம் வினா, ஒரு சரீரம் இல்லாத அசரீரியாக இருக்கக்கூடிய சந்தோமையா வாண்யா, சந்தசோட இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அசரீரி வாக்கானது கேட்டது. அந்த வாக்கின் மூலியமாக விருத்தாந்தா ஜ்ஞாதா சூச்சிதா, முந்தின லைனோட கனெக்ஷன். சம்ஸ்கிருதம் ஆஸ்ரித்ய துஷ்யந்தேன ஆஹிதம் தேஜ ததானாம் பூதயே புவஹ அவேஹி தனயாம் பிரம்மன் நிர்கர்பாம் அக்னிகர்பாம் அக்னிகர்பாம் ஷமீம் இவ. ஷமீம் இவ அக்னிகர்பாம் ஷமீம் இவ துஷ்யந்தேன ஆஹிதம் தேஜா ததா. இந்த சம்ஸ்கிருதம் ஆசிரித்தியங்கிறச்சே பிராகிருதத்துல தான் அவ பேசுவோ, சம்ஸ்கிருதத்துல அந்த அசரீரியினுடைய வாக்கு கேட்டதுனால அது எப்படி இருக்கோ அது அப்படியே ஷீ இஸ் ஜஸ்ட் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாதிரி இல்லையா, ரிப்பீட் பண்றா, அதனால அவ சம்ஸ்கிருதம் ஆசிரித்திய. அந்த அசரீரி வாக்கினுடைய வார்த்தை எப்படி இருந்ததோ அதனால சம்ஸ்கிருதத்தை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாதுங்கிறதுனால சம்ஸ்கிருதத்தை எடுத்துட்டு சொல்றா. துஷ்யந்தேன ஆஹிதம் தேஜா பூதய புவஹா பூதயே துஷ்யந்தேன ஆஹிதம் தேஜா ததானாம் தனயாம். துஷ்யந்தனால் புவஹா பூதயே, புவஹா பூமியினுடைய பூதயே வளர்ச்சிக்காக ஒரு வளத்திற்காக ஆஹிதம் வைக்கப்பட்ட ஒரு தேஜா தேஜஸ் கர்ப்பம், அதை தரிக்கும் உன்னுடைய பெண் ததானாம் தனயாம் உன்னுடைய பெண்ணை சகுந்தலாவ அக்னிகர்பாம் ஷமீம் இவ அவேஹி. அக்னிகர்பாம் ஷமீம் அப்படிங்கிறச்சு இந்த ஷமி விரக்ஷம்னு ஒன்று இருந்தது, அந்த ஷமி விரக்ஷத்துக்குள்ள அந்த அக்னிங்கிறது போய் ஒரு உக்காந்துட்டு தான். ஐ திங்க் ஒன்று முதல்ல வந்து இந்த கார்த்திகேயனோட கதையில வந்து அக்னி வாஸ் சப்போஸ் டு டேக் சிவனுடைய அந்த தேஜஸை வந்து அக்னி எடுத்துட்டார், அப்போ தன்னால பொறுத்துக்க முடியலன்னுட்டு முதல்ல அஸ்வத்த விருட்சத்துக்குள்ள போனார் அக்னி, அதுக்கப்புறம் ஷமி விருட்சத்துக்குள்ள போனார். அந்த ஷமி விருட்சமானது அந்த சிவனுடைய தேஜஸை வந்து தான் வாங்கிண்டது கொஞ்சம், அதனால அக்னி அழியாம காப்பாத்தித்து. ஸோ எப்படி ஷமி விருட்சமானது அக்னியை தனக்குள்ள வச்சுட்டு காப்பாத்தித்தோ அது போல பல இது இருக்கு, அதுல கதைகள் இருக்கு. இஃப் யூ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட் இந்த காலையை பார்க்கணும், நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. மகாபாரதத்துல தான் அதனுடைய இது இருக்கு கதை.
ஸோ அந்த அக்னி கர்ப்பாம் ஷமீமிவ, அந்த அக்னியை வந்து பொந்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஷமி விரக்ஷத்தை போல அவேஹி, உன்னுடைய குழந்தைய நீ தெரிஞ்சுக்கோ. ஹே பிரம்மன், பிரம்மன்னா இப்போ இவரை கஷ்யப்பரை அட்ரஸ் பண்ணி சொல்கிற. ஸோ துஷ்யந்தேன, துஷ்யந்தனால் புவக பூதையே பூமியினுடைய வளத்திற்காக ஆகிதம் தேஜகா வைக்கப்பட்ட ஒரு தேஜஸ், அதை தரிக்கும் பெண்ணை அக்னி கர்ப்பாம் ஷமீமிவ, அக்னியை உள்வைத்திருக்கும் ஷமி விரக்ஷத்தை போல நீ அறிவாய். இது ஸ்ட்ரெயிட் உபமா அந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு அசரீரி வாக்குனால காஷ்யபருக்கு தெரிஞ்சுது நிலைமை. அனசூயா பிரியம்வதாம் ஆஷ்லிஷ்ய சகி பிரியம் மே கிந்து அத்யைவ சகுந்தலா நியதே இதி உத்கண்டா சாதாரணம் பரிதோஷம் அனுபவம். சகி பிரியம் மே, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இன்னைக்கே அவ கிளம்பிட போறான்னுட்டு எனக்கு துக்கமா இருக்கு. நம்ம இது ஆரம்பிக்கிறதோ இல்லையோ இந்த என்ன ஸ்லோக சதுஷ்டயம், அது இனிமேதான் ஆரம்பிக்கப்படுது. ஸோ சகி பிரியம் மே, சந்தோஷமா தான் இருக்கு கேட்டது, ஆனால் கிந்து அத்யைவ சகுந்தலா நீயதே, இன்னைக்கே சகுந்தலாவை அழிச்சுட்டு போக போறா இதி என்று உத்கண்டா சாதாரணம் என்ன இருக்குங்க பரி பரிதோஷம் பரிதோஷம் ஓகே உத்கண்டா சாதாரணம் கரிச்சு உத்கண்டாவுடன் கூடன்னு அர்த்தம், மிங் அதோட சேர்ந்துன்னு அர்த்தம். உத்கண்டா ஒரு துக்கத்துடன் கூட பரிதோஷகா சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கிறேன். ஒரு பாவ பாவங்களினுடைய ஒரு சபலதா சேர்க்கை பிரியம்பதா. பிரியம்பதா சகி ஆவாம் தாவது உத்கண்டாம் வினோதயிஷ்யாவா சா தபஸ்வன் சா தபஸ்வினி நிவ்ருதா பவதி. நம்ம வந்து நம்மளுடைய உத்கண்டாம், இங்க வந்து பிரியம்பதா சொல்றது, சரி எனக்கும் உனக்கும் ஒன்னா துக்கமா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் நம்மள வந்து இது பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய்ங்கிறத விட வினோதம் பொழுத போக்கலாம். அவ சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஏன் அவளை போய் நீ எங்களை விட்டுட்டு கிளம்ப போறியாங்கிற துக்கத்தை அவளோடது அவளோட சந்தோஷத்துல எதுக்கு கலக்கணும். அதுக்காக சொல்றா ஆவாம், நம்ம ரெண்டு பேரும் ஆவாம் தாவது உத்கண்டாம் வினோதயஷ்யாவா, நம்மளுடைய துக்கத்தை போக்கிக்கலாம், அதை வந்து போக்குறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணலாம். சா தபஸ்வினி அந்த சகுந்தலா நிர்வருதா பவது, சந்தோஷமா இருக்கட்டும். தேனஹி ஏதஸ்மின் சூத சாகாவலம்பிதே நாலிகேர சமுத்கே கரெக்ட், சமுத்கே ஏதன் நிமித்தமேவ, ஏதன் நிமித்தமேவ காலாந்தரக்ஷமா நிக்ஷிப்தா மயா கேசரமாலிகா ததிமாம் ஹஸ்தசந்நிகிதாம் குரு யாவதஹமபி தஸ்மை மிருகரோச்சனாம் தீர்த்தமிருத்திகாம் துர்வாகி துர்வா கிசலயான் கிசலயானி கிசலயானி இதி மங்கள சமாரம்பனானி விரச்சயாமி. தேனகி கரெக்டு தான் நீ சொல்றது, இங்கே ஏதஸ்மின் சூத சாக்கா அவலம்பித்தே மாமரத்தினுடைய சாக்கா கிளையில் அவலம்பித்தே வைக்கப்பட்ட ஒரு நாரிகேல சமுத்ககம், இந்த பன ஓலையினால ஒரு சின்ன பெட்டியை அங்கே மேலே வச்சிருக்கேனா, அதுக்குள்ள வந்து ஒரு புஷ்பமாலையை வச்சிருக்கேன், ரொம்ப நாள் அது நிற்கும், அதனுடைய வாசனையோடு அது இருக்கும், வாடி போகாதுங்கிறதுனால நான் எப்போவோ அதை பண்ணி வச்சிருந்தேன். நாரிகேல நாலிகேர சமுத்ககே, சமுத்ககன பெட்டி, பெட்டிக்குள் ஏதன் நிமித்தமேவ, இது காரணமாகவே, அதாவது ராஜா எப்போ வேணாலும் வந்து இவ்வளோ ஐஷன் போவாங்கிற அந்த சமயத்துக்காக நான் வந்து முன்னாடியே வச்சிருந்தேன் அதை. இந்த இது மாதிரியா இருக்கும், யூனோ இந்த சிலதெல்லாம் வந்து ஒரு புஷ்பத்தை வாங்கி ஒரே ஒரு பூவை ரோஸோ இதுவோ ஒரு புக்குக்கு நடுவில் வைப்பா, அது காஞ்சு அது அப்புறம் அதை எடுத்து பார்த்தா அது நல்லா இருக்கும்னுட்டும். வாட் இஸ் தட் கால்ட், ஏர் பிரெஸ்ஸா ஏதோ அதுக்கு பேர், இட்ஸ் அ ஹாபி ஆக்சுவலி, அந்த ஃப்ளவர் எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறது. அந்த மாதிரி இவ வந்து ரொம்ப நாள் காலாந்தர க்ஷமா, வெகு காலம் அது நிற்கும் அப்படிங்கிறதுனால நிக்ஷிப்தா வைக்கப்பட்டது. என்னது கேசர மாலிகா, ஒரு கேசர புஷ்பங்கள்னால பண்ணப்பட்ட ஒரு மாலையானது நான் வச்சிருந்தேன், அது வந்து அப்படியே அதனுடைய அந்த ஸ்டேட்லேயே இருக்குது. அந்த மாலை எத்தது இமாம் ஹஸ்த சந்நிகிதாம் குரு, அந்த மாலையை கையில் நீ எடுத்துக்கோ
அந்த பெட்டியோட அந்த மாலையை நீ கையில வச்சுக்கோ. அதுக்கு நடுவுல நான் அகமபி தஸ்யை அவளுக்காக மிருக மிருகரோச்சனாம் இதனுடைய ஒரு மானனு மானில இருந்து பண்ணக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி அதை வந்து இந்த பூச்சு ஒரு பூச்சு போட்டுக்கிறது அது. அதுக்கப்புறம் தீர்த்த மிருத்திகாம் தீர்த்த ஸ்தலங்கள்ல இருந்து மண், அப்புறம் தூர்வா கிசலயம், தூர்வா அது என்ன தர்ப்புல்லு, தர்ப்புல்லு தளிர், இந்த மாதிரி மங்களகரமான சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு வரேன். ஒன்று மங்களகரம், இன்னொன்று மங்கள சமாலம்பனானி. சமாலம்பனம்னா அலங்கார விசேஷங்கள். ஸோ மங்களகரமான அலங்கார விசேஷங்களை விரச்சயாமி நான் வந்து ரெடி பண்ணுறேன். என்ன மரத்து மேலே தொங்கின்னு இருக்கோ இல்லையோ, அதை எடுக்கிறதுக்கு பிரியம்பதாவை அமுச்சுட்டு தான் வந்து இந்த புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறான். சின்னவளோ இல்லையோ பிரியம்பதா, ஈஸியா மேல ஏறி எடுக்கலாமோ. பிரியம்பதா அப்படியே பண்ணலாம். அனசூயா நிஷ்கிராந்தா பிரியம்பதா நாட்டியேன சுமனசோ கிருண்ணாத்தி, அந்த புஷ்ப மாலையை எடுக்கிறாவ மேலேர்த்து. என்ன இருக்கு, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? ஆதிஷ்யந்தாம் ஷாங்கரவ மிஸ்ராஹ சகுந்தலா ஆனயனாயன் இருக்கு. ஓகே, சோ கௌதமி நேபத்தியே கர்டன்ல இருந்து கேக்குறது என்ன, கௌதமி ஷாங்கரவ மிஸ்ராஹ சகுந்தலா ஆயன் ஆனயனாய ஆதிஷ்யந்தாம். ஷாங்கரவன் முதலியவர்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பேர், எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அவளை ஐஷன் போனமோ அவன். ஆக்சுவலி ரெண்டு பேர் முக்கியமா வருவா, ஷாங்கரவன் சாரத்வதன்னு ரெண்டு பேர். அந்த ஷாரங்கரவர் மிஸ்ராஹா ஷாரங்கரவன் முதலியவர்கள் அவர்களை சகுந்தலா ஆணையனாய சகுந்தலாவை அழைத்து வருவதற்காக ஆதிஷ்யந்தாம் ஆர்டர் பண்ணு. கர்ணம் தத்துவா மனசூயே துவரஸ்வ ஏதே கலு ஹஸ்தினாபுர காமினஹ ரிஷயஹ ஆகாரியந்தி. ஹஸ்தினாபுர காமினா அனசூயே, ஹஸ்தினாபுரத்துக்கு செல்லக்கூடிய ரிஷயா ரிஷிகள் ஆகாரியந்தே கூப்பிடப்படுகின்றன. ஆகாரணம்னா ஆஹ்வானம்னு அர்த்தம். ரிஷிகள் கூப்பிடப்படுகின்றன, சீக்கிரம் வா நம்மளும் போகணும். ஏன்னா அவளுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தானே அனுப்பணும். பவிஷ்ய சமாலம்பன ஹஸ்தா, அலங்காரத்தை கையில வச்சுட்டு உள்ள நுழையிறா அனசூயா. அனசூயா சகி ஏஹி கச்சாவஹ இதி பரிக்ரமதஹ. பிரேம்பதா பிரேம்பதா விலோக்ய ஏஷா சூரியோதயஹ ஏவ சூரியோதயே ஏவ ஏவ சிகா மஜ்ஜிதா பிரதிஷ்டித நிவார ஹஸ்தாபிஹி ஸ்வஸ்தி வாச நிகாபிஹி தாபசீபிஹி அபிநந்தியமானா சகுந்தலா திஷ்டதி உபசர்ப்பாவ ஏதாம். ஸோ காலங்கார்த்தாலேயே எழுந்து சூரியோதயே ஏவ ஏஷா சகுந்தலா ஷிகா மஜ்ஜிதா தலை குளிச்சு, என்ன மங்கள ஸ்நானம் பண்ணோம் அதனால மங்கள ஸ்நானம் பண்ணி பிரதிஷ்டித நீவாரஹஸ்தாபிஹி தாபசிபிஹி, அங்கே தாபசிகள்லாம் அவளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஸ்தோத்திரம்னா அவளுக்கு வந்து ஸ்வஸ்தி வாச்சகம், நல்லது நடக்கணுங்கிறதுக்காக உண்டான ஸ்தோத்திரங்களை சொல்கிறாவா. அவளை ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு இல்லை, ஸ்வஸ்தி வாச்சகம்னா மங்களகரமான விஷயங்களை சொல்றது. பிரதிஷ்டித நீவார ஹஸ்தாபிகி கையில வந்து அரிசி வச்சுண்டு ஸ்வஸ்தி வாச்சனிகாபிகி ஸ்வஸ்தி பாட்டங்களை படித்து கொண்ட தாபசிபிகி தாபசிகளால் அபிநந்தியமானா கூறப்படுகிறவள் கூறப்படுகிறவளான சகுந்தலா திஷ்டதி நிக்கிறா உபசர்ப்பாவாக நம்ம கிட்ட நெருங்குவோம். அதெல்லாம் சுத்தி நின்று நன்மை உண்டாகட்டும்னு சொல்ல மாட்டாளா? இல்லை இந்த இது பாடுவாளோ இல்லையோ, சீதா கல்யாணம் பாடுவாளோ இல்லையோ, மங்களா இதெல்லாம் பண்ணி ஒரு கல்யாணத்து மோதோ ஒரு ஆஸ்பிஷியஸ் திங் மோதோ ஒரு நாலு பெரியவா வந்து நின்றுட்டு சொல்றதுங்கிறது தான் ஸ்வஸ்தி வாச்சகம். இந்த இடத்துல தயார் தாபசிகள் வேற, படிக்கிறவா வேற, அவளுடைய ஸ்வஸ்தி வாச்சகம் வேற. மேபி ஐ திங்க் தேவர் கிவன் த இது வேதாபியாசம் இருந்ததுனால சொல்லக்கூடியவான்னு நினைக்கிறேன். ஸ்வஸ்தி வாச்சகம்ங்கிறது வேதத்துல இருந்தானே எடுத்து சொல்றது. யதோத்திஷ்ட வியாபார ஆசனஸ்தா, யதோத்திஷ்ட வியாபாரம், இப்ப என்ன சொன்னோம், அவளை
குளிச்சுட்டும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, நாலு பேர் சுத்தி நின்றுட்டு ஸ்வஸ்தி வாச்சகம் படிக்கிறா, ரைட். அதோட ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் அந்த அதோட அப்படியே என்டர் பண்றா அவ. தாபசீனாம் அன்யதமா. அந்த தாபசிகளுக்கு நடுவுல ஒருத்தி மாத்திரம் பேசுறா சகுந்தலாம். ஒத்தொத்தரும் ஆசீர்வாதங்கள், ஸ்வஸ்தி வாச்சகம் பண்றச்சே ஆசீர்வாதம் பண்ணுவா, நன்னா இருக்கணும் கணவனோட, நன்னா இருக்கணும் சுகப்பிரசவம், வாட் எவர், அதெல்லாம் வரிசையா இப்ப வரப்போறது. சகுந்தலாம் பிரதி ஜாதே பர்த்துஹு பகுமான சூச்சகம் மகாதேவி சப்தம் லபஸ்வ. வர்த்துஹு பகுமான சூச்சகம், கணவனுடைய ஒரு பகுமானத்துக்கு, அதாவது ரெஸ்பெக்டுக்கு, மரியாதைக்கு பாத்திரமா இருக்கேங்கிறத சூச்சகம் பண்ற மாதிரி ஒரு ஒரு மகாதேவி அப்படிங்கிற ஒரு சப்தத்தை கேட்கும்படியாக இருப்பேன், அடைவேன். அதாவது ராஜா உன்னுடைய பட்ட மகிஷி, அதனால மகாதேவிங்கிற இது வந்து பட்ட மகிஷி கொண்டு தான் இருக்கும். அது ராஜாவனுடைய பகுமானத்தினுடைய ஒரு சைன், அவனுடைய ரெஸ்பெக்டினுடைய மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட், ராஜாவினுடைய பாத்திரமானவள், பிரிய பாத்திரம், அண்ட் அந்த என்ன சொல்றது, வம்ச விருத்திக்கு இவளுடைய வம்சம்தான் அடுத்தது ராஜாவா ஆக போறாங்கிறதுக்கெல்லாம் இண்டிகேஷன் மாதிரி இந்த ஒரு ஆசீர்வாதம் அமையிறது. வீரப்பிரசவினி பவ, உன்னுடைய குழந்தை வந்து வீரனான ஒரு குழந்தைய பெற்றெடுப்பாய். கணவன் வந்து உன்னை மரியாதை கொடுக்கணும் உனக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ இருப்ப. இத்யாசிஷ தத்வா கௌதமி வர்ஜம் நிஷ்கிராந்தா. கௌதமி வர்ஜம், கௌச்சம் கௌதமிய தவிர கௌதமியும் வர்ஜயித்வா எல்லாரும் கிளம்பிட்டா. சக்கிய உபசிருத்திய சக்கி சுகமஜ்ஜனம் தே பவது. உனக்கு நல்ல இது வந்து, அதாவது ஏற்கனவே ஒரு தடவை குளிச்சவளுக்கு நீ நன்னா திருப்பியும் குளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சுகமஜ்ஜனம்னா பாத் தானே, சுகமான ஒரு குளியலானது இருக்கட்டும் உனக்குன்னா, இது வந்து சுகத்தில் முழுகினவளாக இருப்பாய்ங்கிற அர்த்தமா எடுத்துக்கிறது பெட்டர், செகண்டரியா. ஸோ சுகே மஜ்ஜயதிங்கிற மாதிரி, சுகே மஜ்ஜனம் சுகமஜ்ஜனம், உனக்கு எல்லாமே வந்து உனக்கு சந்தோஷமா முடியணும் அதுக்காக சொல்றா. சகுந்தலா ஸ்வாகதம் மே சக்யோஹோ இதோ நிஷீததம். உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வாகதம், இங்க உட்காருங்கோ. இதி பாஷ்பம் விசிஞ்சதி. ஓ அது இருக்கா, இங்க இல்ல சாரி. அப்புறம் உபே மங்கள பாத்ராணி ஆதாய உபவிஷ்ய ஹலா சஜ்ஜா பவ யாவன் மங்கள சமாலம்பனம் விரச்சயாவா. சஜ்ஜாபவ, நீ ரெடியாகு, மங்கள பாத்திராணி அந்த எடுத்துண்டாலயா சமாலம்பனம், அந்த கேசர மாலை இவைகளெல்லாம் எடுத்துட்டு உள்ள வரைச்சு நீ ரெடியாகு, யாவது மங்கள சமாலம்பனம் விரச்சயாவா. நீ உனக்கு வந்து அலங்காரம் பண்றோம். சகுந்தலா இதமபி பகு மந்தவியம் துர்லபம் இதானீம் மே சகி வண்டனம் பவிஷ்யதி. இதமபி இபாஷ்பம் விசிறிஜதி. ஸோ இதையும் நான் வந்து பெருசா இதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், ஏன்னா இதானீம் இனிமே மே எனக்கு சகிமண்டனம் துர்லபம் பவிஷ்யதி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அலங்காரம் பண்ணுவாங்கிறது ரொம்ப துர்லபமா போயிடும் இல்லையோ, யார் அங்க வந்து ராஜ்யத்துல உட்காந்துட்டு ஏதோ இங்க பக்கத்தாத்துல இருந்தாலாவது பரவாயில்ல மத்தியான வேலையில ஏதோ போகலாம், அதுவும் இல்லை எங்கேயோ ராஜ்யத்துல போய் உட்கார போறாவ அப்படி நினைச்ச போதெல்லாம் போய் சகிகள் வந்து அலங்காரம் பண்றதோ இதுவோ முடியுமா, முடியாத காரியம் இல்லையா அப்படின்னு இதை பாஷ்பம் விசிறிஜதி. இந்த மாதிரி ஒரு மங்கள இல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லலாம் இல்லையோ, தப்பு இல்லையா, அழாத அழாதேன்னு சொல்றதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாம், அது ரைட்டு தான். அப்போ உச்சிதம் நதே மங்கள காலே, இந்த மாதிரி ஒரு மங்களகரமான டயத்துல நீ வந்து அழக்கூடாது, உச்சிதம் இது அஸ்ரூணி பிரமிருச்சிய, அது தொடச்சு விட்டு நாட்டியன பிரசாதயதா பிரசாதயத்தின்னு அலங்காரம் பண்றா. பிரியம்வதா சகி ஆபரணோச்சிதம் ரூபமாஸ்ரம சுலபைஹி பிரசாதனைஹி முத்ர காரியதே. ஆபரண உச்சிதம் ரூபம்
ஆசிரம சுலபைஹி பிரசாதனைஹி, ஆசிரமத்தில் சுலபமாக கிடைக்கக்கூடிய பிரசாதனைஹி அலங்கார வஸ்துக்களினால் ஆபரண உச்சிதம் ரூபம், எவ்வாறு ஆபரணமாக போட்டுக்கொள்வதற்கு உச்சிதமாக இருக்குமோ அந்த மாதிரி நான் உனக்கு வந்து பண்ணித்தரேன். இது புஷ்பத்தினால ஒரு வளையலோ, புஷ்பத்தினால ஒரு காதுல தோடோ, தர்ப்புல்ல எங்க மேல சொருகிறதோ தலையில, இந்த மாதிரி அலங்கார விஷயங்கள் என்னென்னலாம் உண்டோ அதை வந்து ஆசிரமத்தில் கிடைக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சுட்டு நான் பண்றேன். அப்போ வந்து பிரவிஷ்ய உபாயன ஹஸ்தௌ ரிஷிகுமாரகோ, இப்போ வந்து கையில் வந்து பிரசாதனம் எனக்கு கிடைச்ச பொருள்களை வச்சு நான் உனக்கு அலங்காரம் பண்ணுறேன்னு சொன்னப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெண்டு ரிஷிகுமாரர்கள் உள்ள நுழையிறா. அவன் வந்து வனதேவதைகள் எல்லாம், வனதேவதைகள் காஷ்யபரனுடைய ஒரு பிரசாதத்தினால, ஒரு அனுகிரக விசேஷத்தினால வனதேவதைகள் எல்லாமே இவளுக்கு வந்து வஸ்திரமும் ஆபரணங்களும் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வரா. அதை வச்சு அலங்காரம் பண்ண போகிறாங்க.